வஞ்சிக்கப்படுவார்கள் வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் one who is ignorant of the word of god is a candidate for deception நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும் you have to hide the word of god in your heart so that you can live a holy life இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது those who meditate the word day and night the bible says they will have success வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று மாத்திரம் சொல்லி நான் விட்டுவிடப் போவதில்லை ஆசீர்வாத வாய்க்காலாக உங்களை தீர்த்தருள்வாராக மே த லார்ட் பிளஸ் யூ அண்ட் கீப் யூ அ சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனை ஆசீர்வதித்து ஜாதிகளுக்கு அவனை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொன்னார் The Lord blessed Abraham. That is the top line blessing. The bottom line responsibility is I will make you a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பது இந்த மேல்நிலை ஆசீர்வாதம் ஆனால் அதற்கு கீழே இருக்கிற உத்தரவாதம் என்ன நீங்கள் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் பீப்புள் ஆஃப் காட் இந்த ஒரு சத்தியத்தை தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் காட் வாண்ட்ஸ் டு பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நோ டவுட் அபவுட் தட் த லார்ட் வாண்ட்ஸ் டு பிளஸ் யூ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பதிலே தேவன் மகிழ்ச்சி கொள்கிறார் பட் லிசன் அந்த பிளஸ்ஸிங் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வதியும் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று கமிட் பண்ணுங்க அதைத்தான் தேவன் விரும்புகிறார் தேவன் ஒருவரை ஆசீர்வதித்து பலருக்கு ஆசீர்வாதமாக தீர்க்க அவர் விரும்புகிறார் ஜாதிகளுக்கு ஒளியாக நான் உன்னை வைப்பேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்திற்கு சொன்னார் இஸ்ரவேல் தேசம் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியிலே வரும்பொழுது தேசமாக வருகிறார்கள் ஒரு மனிதனாகிய ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார் அது பெரிய குடும்பமானது குடும்பமாக அவர்கள் எகிப்துக்கு போனார்கள் எகிப்திலிருந்து வெளியிலே வரும்பொழுது தேசமாக வருகிறார்கள் தே கம் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் ஆஸ் அ நேஷன் நேஷன் ஆஃப் இஸ்ரேல் இந்த தேசத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஜாதிகளுக்கு ஒளியாயிருப்பீர்கள் யூ வில் பி அ லைட் டு தி ஜென்டைல்ஸ் அது அவர்களுடைய உத்தரவாதம் ஆனால் இஸ்ரவேல் தேசம் அந்த உத்தரவாதத்தை அறிந்து கொள்ளவில்லை அவர்கள் ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்க தவறிவிட்டார்கள் ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கவோ உயர்த்தவோ செய்யும் பொழுது அதோடு கூட உத்தரவாதத்தை கொடுக்கிறார் வியாபாரிகள் கவனியுங்கள் ஆண்டவர் உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கட்டும் பட் ஆல்சோ Learn to be a blessing. Amen. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது எதற்காக நான் பைபிளில் அறிந்தவரை என்னுடைய வசன வெளிப்பாட்டிலே நான் வசனத்தை புரிந்து கொண்ட விதத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் When God blesses you, உங்களுக்கு தேவன் பொருளாதாரத்தை கொடுத்தால் When God gives you something, நன்றாக கவனிக்க வேண்டும். நான்கு காரணத்திற்காக கொடுக்கிறார். பைபிளில் நான் அறிந்தவரை. God gives you money for four reasons. Number one, He gives to meet your needs. உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட என் தேவன் என்ன பண்ணுவாரா?
அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். மை காட் ஷல் சப்ளை ஆல் யோர் நீட்ஸ். நம்முடைய தேவைகளுக்காக தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்னும் ஏராளமான வசனங்கள் உண்டு, ஆனால் உங்களுக்கு அந்த ஐடியாவை நான் சொல்லுகிறேன். God gives you money to take care of your needs. உங்கள் தேவைகளை நீங்கள் சந்தித்துக் கொள்வதற்காக தேவன் கொடுக்கிறார். நம்பர் டூ, தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு காரணம் உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள். Your family needs. சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான் என்று வேதத்திலே இருக்கிறது. விசுவாச மார்க்கத்தாரை பார்த்து கொள்ளாதவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லை. சபை குடும்பம், நம்முடைய குடும்பம், விசுவாசிகள், இவர்களுடைய தேவைகளுக்காக நாம் தேவைகளை சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் திருச்சபையிலே ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு கஷ்டப்படுகிற ஒரு சகோதரியினுடைய மகன், ரெண்டாவது மகன், காலேஜில் சேர வேண்டும் என்று 12 வருஷமாக எங்கள் சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி, நல்ல ஒரு சகோதரி. அவர்கள் வீட்டில் செல் குரூப் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் பல ஆண்டுகள். அவர்களுடைய மகன் காலேஜ் இப்போ அட்மிஷன், அதற்கு சுமார் ஒரு 60,000 ரூபாய் தேவைப்படுகிறது என்று எங்களுக்கு தெரிந்தது. அவர்களுக்கு அதை கட்ட முடியவில்லை. அப்பா வந்து பிளம்பர், அவருக்கு சரியான வேலை இல்லை இந்த காலகட்டத்தில். மூத்த மகனும் அப்பாவோடு கூட தான் உதவி செய்கிறான். ரெண்டு மகன்கள். இந்த சகோதரி டிசேபிள்டு பர்சன், அவர்களுக்கு சரியாக வேலை செய்ய முடியவில்லை, இப்பொழுது வேலை இல்லை. ஸோ இப்படிப்பட்ட வேலையில் 12 வருஷமாக சபைக்கு வருகிற ஒரு சகோதரி, அவர்கள் ஊழியத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள், அந்த வட்டாரத்தில் செல் குரூப் நடக்கும் பொழுது அதிக ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு சகோதரி, இந்த தேவை இருக்கிறதென்று நாங்கள் அறிந்த பொழுது நாங்கள் அந்த சகோதரிக்கு என்ன செய்யலாம் என்று நாங்கள் யோசித்து, நாங்கள் லீடர்ஸாக கொஞ்சம் பேர் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு அவர்களுக்கு எவ்வளவு இருக்கிறது என்று அறிந்து மீதியான பணத்தை, மோர் தென் 50%, க்ளோஸ் டு 60% ஆஃப் த நீட்ஸ், நாங்கள் இந்த காரியங்களை எங்கள் லீடர்ஸ் குரூப்பில் பேசி வி வாண்டட் டு ரீச் அவுட். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு பணம் கொடுப்பது நமக்கு 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 என்றே நாம் வைத்துக்கொள்ள கூடாது. God gives, gives and forgives. நம்ம get and forget அந்த மோடில் எப்பொழுதுமே இருக்கிறவர்கள், கேர்ஃபுல்லாக இல்லைனா நம்முடைய சுயநலம் குறுக்கே வந்துவிடும், தேவனுடைய நோக்கம் நிறைவேறாது. பிரியமானவர்களே, நீங்கள் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக, பி எ பிளஸ்ஸிங் டு அதர்ஸ் என்ற நிலையில்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்தி வைக்க விரும்புகிறார். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். யூ வில் பி எ பிளஸ்ஸிங். உபாகமம் 28 ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம், முதலாவதாக உங்கள் தேவை, ரெண்டாவது உங்கள் குடும்பத்தின் தேவை, விச் இன்க்ளூட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி ஆல்சோ வேர் எவர் இட் அப்ளைஸ். நல்லா கவனிங்க. மூன்றாவது, ஊழியத்தின் தேவை. God wants you to fund His purpose. அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். God wants to bless you to bless the work of the Lord. கிறிஸ்தவ வியாபாரிகள், நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் கட்டுவதற்கு அர்ப்பணம் செய்து ஆண்டவரிடத்திலே நீங்கள் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் வியாபாரத்தை ஆண்டவரை ஆசீர்வதியும், நான் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்னை பயன்படுத்தும் என்று கேளுங்கள். ஆண்டவர் கனப்படுத்தி
நீங்கள் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து நீங்கள் ஆசீர்வாத வாய்க்காலாய் இருக்கிற அந்த ஓரியன்டேஷனில் வரும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய நோக்கத்தை அறிந்து அலைன்மெண்ட்டுக்கு வந்தவர்களை தேவன் ஆசீர்வதிப்பது பிரச்சனையே கிடையாது. அன்னாள் எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டால் தப்பில்லை, ஆனால் தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று அவள் போராடினால் தேசத்திற்கு ஒரு தீர்க்கதரிசி வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருக்கிற வேளையில் அங்கே டிலே ஆகிறது. பிறகு ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தால் நான் உமக்கு தருகிறேன் என்று அவள் சொல்லும் பொழுது அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு அலைன்மெண்ட்டு, ஆண்டவருடைய திட்டம் நோக்கத்திற்கு தன்னை அலைன் பண்ணி கொள்ளும் பொழுது அவளுக்கு அந்த ஜெபத்திற்கு பதில் வருகிறது. கிறிஸ்தவ வியாபாரிகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள், இந்த காரியத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய நோக்கத்திற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிக்கிறீர்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிக்கிறீர்கள், ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே எது எனக்கு, எது என்னுடைய குடும்பத்திற்கு, எது ஊழியத்திற்கு என்று கேட்கணும். நீங்களா பிரிக்கிறதில்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் உக்கிரானக்காரர்கள் தான், அவர் தான் ஓனர். ஆண்டவருக்கு நீங்கள் உக்கிரானக்காரர்கள். டைம், ட்ரெஷர், டேலண்ட், நல்லா கவனிங்க. டைம், ட்ரெஷர், டேலண்ட், காலம், பொக்கிஷம் மற்றும் தாளந்துகள், இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரே, அதற்கு நீங்கள் உக்கிரானக்காரர்கள். ஓனர் யார்? ஆண்டவர் தான். ஆகவே ஒவ்வொரு முறை ஆண்டவர் உங்களுக்கு நேரம் என்று உங்களுக்கு கொடுக்கும் பொழுதும், தாளந்துகள் என்று கொடுக்கும் பொழுதும், ட்ரெஷர்ஸ், பணம், ஆசீர்வாதங்கள் கொடுக்கும் பொழுதும், ஆண்டவரே இதை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். He is the owner. You are only a steward. நான் ஒரு உக்கிரானக்காரன் தான், எனக்குரியவைகள் எனக்குரியவைகள் அல்ல, ஆண்டவருக்குரியவைகள் என்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு, ஓரியன்டேஷன், அதுதான் வசனத்தில் இருக்கிற ஓரியன்டேஷன். நீங்கள் ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியத்தை நீங்கள் எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்திலேயே கேட்டு நீங்கள் செலவிடுவது நல்லது. முதலாவதாக என்ன சொன்னேன், ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு கொடுக்கிறார். ரெண்டாவது, உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறதற்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக, ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறதற்காக தேவன் கொடுக்கிறார். நாலாவதாக, ஏழைகள், த புவர். பிரியமானவர்களே, பைபிளில் ஏராளமான வசனங்கள், ஏராளமான வசனங்கள் ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை. இயேசுனுடைய ஊழியத்தில் ஏழைகளுக்கு கொடுக்கிற ஒரு பகுதி இருந்துச்சு தெரியுமா? யூதாஸ் ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று ஒரு முறை சொன்னதை யோவான் குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்துல அந்த கடைசி அந்த விருந்து, ராப்போஜனம், அந்த கர்த்தருடைய பந்தி வேளையில் யூதாஸ் எழும்பி போகிறான். அப்பொழுது என்ன நினைத்தார்கள் மற்ற சீஷர்கள்? ஒன்று, இந்த பந்திக்கு ஏதோ ஒரு காரியம் வாங்க போகிறான், அல்லது ஏழைகளுக்கு கொடுக்கிறதற்காக போகிறான். பிகாஸ் இட் வாஸ் அ ரெகுலர் ஃபீச்சர் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி டு ஹெல்ப் தி புவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகிற பழக்கம் உண்டா? லெஸ் ஃபார்ச்சுனேட் பீப்புளுக்கு ரீச் அவுட் பண்ணுகிற பழக்கம் உண்டா? நேற்றைய தினத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்காக உதவி செய்ய வேண்டும் என்று நான் இருந்த ஒரு 15 பேர் தான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்ட சில மணி நேரத்திற்குள்ள அந்த காரியங்கள் உடனடியாக வந்துவிட்டது. I'm glad. போதும், ரீச் பண்ணியாச்சு என்று சொல்லி ஆகிவிட்டது. ஆமேன். அதே போல ஒரு 6 மாதம் ஒரு வருடம் இருக்கும்,
இப்படி தேவையுள்ள ஒரு நபர் உடைய காரியங்கள் சொல்லப்பட்டது ஒரு குரூப்பில். அப்போ ஒரு காமன் ஃபண்ட் ஒன்று இருந்தது, அதிலிருந்து கொடுக்கலாமா என்று அவர்கள் கேட்டார்கள். அதை ஒன்று ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில். நான் சொன்னேன், இது எவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டு, பெரிய ஒரு அமௌண்ட் இல்லையே, இது சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டு தான், பட் நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம்ல, நம்ம ஆளுக்கு கொஞ்சம் போடுவோம், நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன் என்று நான் ஆரம்பித்து வைத்தேன். நம்ம அந்த காமன் ஃபண்டை நம்ம தொட வேண்டாம், ஏன்னா அதை தொட்டுட்டால் என்ன ஆகும்னா அடிக்கடி எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஃபண்ட்லேருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு. வேண்டாம், இது ஒன் ஆஃபாக இருக்கட்டும், நம்ம செய்வோம் என்று சொல்லி நாங்கள் நான் ஒரு அமௌண்ட்டு போட்டேன். அப்புறம் கடகடன்னு நிறைய பேர் வித்தின் ஃபியூ மினிட்ஸு தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது. ப்ரைஸ் காட், மற்றவர்கள் அந்த வாட்ஸ்அப்பை பார்க்கறதுக்கு முன்பதாகவே தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது. ஐ எம் கிளாட் பீப்புள் ஆர் ரெஸ்பாண்டிங் வென் நீட்ஸ் ஆர் ப்ரெசன்டட். இப்போ இந்த பேண்டமிக்கில் எங்களுடைய சபையிலே உள்ளதான ஆண்கள் தானாக அவர்கள் கூடி, அவர்களுக்கே சிலருக்கு வந்து ரொம்ப பெரிய வசதியான ஆட்கள் கிடையாது, அவர்கள் என்ன பண்ணினார்கள், கலந்து எங்கள் சர்ச்சில் உள்ள டிரைவர்ஸ், நிறைய டிரைவர்ஸ் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரும் ஒரு கனெக்ஷனில் கான்டாக்டில் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரும் இணைந்து ஆள் கொஞ்சம் காசு போட்டு சபையிலே கஷ்டப்படுகிற வாலண்டியர் பிள்ளைகளுக்கு அவர்களாக உதவி செய்திருக்கிறார்கள். லெஸ் ஃபார்ச்சுனேட் பீப்புள், பக்கத்தில் ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம், சில்ட்ரன்ஸ் ஹோம்னா நார்மல் ஹோம் அல்ல, மென்டலி சேலஞ்ச்ட் ஹோம் ஒன்று ஒரு சகோதரர் நடத்தி கொண்டு வருகிறார். அவர்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கி எங்கள் சபையிலே உள்ள வாலிபர்கள் சகோதரர்கள் போய் கொடுத்தார்கள் என்று கொடுத்ததற்கு பிறகு எனக்கு அந்த நிறுவனத்திலே உள்ள தலைவர் சொன்னார், உங்கள் சபையிலிருந்து இந்த மாதிரி ஒரு டீம் வந்து எங்களுக்கு லஞ்சு ஸ்பான்சர் பண்ணி ப்ரொவிஷன்ஸையும் வாங்கி கொடுத்துட்டு போனாங்கன்னு. எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா எனக்கு, எனக்கு தெரியாமல் சபையில் உள்ள நீங்கள் எப்படி கொடுத்தீர்கள் என்ற எண்ணம் எனக்கு வரல. ஐ ஆம் கிளாட் தட் தே ஆர் டூயிங் இட், ரீச்சிங் அவுட். நம்ம எல்லாருமே தேவை உள்ள மக்களுக்கு ரீச் அவுட் பண்ணணும், சபையில் உள்ள மக்கள் அப்படி செய்யணும், ஒவ்வொரு குடும்பங்கள் செய்யணும். ப்ரைஸ் காட், இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபையினால் சபை மூலமாக அநேக மக்களுக்கு ப்ரொவிஷன்ஸ், க்ரோசரிஸ் பலமுறை வாங்கி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதை விளம்பரப்படுத்துவதில்லை, அதை எதில் போடுவதில்லை, சர்ச்சில் உள்ள எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போடுகிறது இல்லை, வலதுகை கொடுக்கிறது இடதுகைக்கு தெரிய வேண்டாம் என்று இயேசு சொன்னார். ஸோ ப்ரைஸ் காட், லீடர்ஸ் டீமில் மட்டும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இதை செய்திருக்கிறோம், 20 பேருக்கு கொடுத்துருக்குறோம், 30 பேருக்கு கொடுத்துருக்குறோம். ப்ரைஸ் காட், ஹலேலூயா. பீகார் மிஷன் ஃபீல்டில் எத்தனையோ குடும்பங்களுக்கு, 100க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். ஆமேன். இலங்கை அகதிகள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான அகதிகள், 120 பேருக்கு குடும்பங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதற்கு காரணம் என்ன, ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்ன, ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்க வேண்டும். நான் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன், அவன் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். இஸ்ரவேல் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்கள் ஜாதிகளுக்கு ஒளியாயிருப்பார்கள். தே வில் பி அ லைட் டு தி ஜென்டைல்ஸ். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ரிசோர்ஸஸை கொடுக்கும் பொழுது எதற்காக கொடுக்கிறார், 4 காரியத்திற்காக கொடுக்கிறார். உங்கள் தேவைக்காக, உங்கள் குடும்பத்தின் தேவைக்காக, ஊழியத்தின் தேவைக்காக, ஏழை எளிய மக்களின் தேவைக்காக. ஒவ்வொரு முறை உங்களுக்கு வருமானம் வரும்பொழுது, இது ஏன் சம்பளம், எனக்குரியது என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம், அந்த ஆட்டிடியூட் வேண்டாம். இட் இஸ் காட்ஸ் மணி. ஆண்டவர் உங்கள் கையில் உக்ரானக்காரனாக ஒப்புவிக்கிறார். நான் ஆண்டவரே எவ்வளவு காரியத்தை நான் ஆண்டவர் எனக்காக
என் குடும்பத்திற்காக என்று வைத்துக் கொள்ள வேண்டும், எதை நான் ஊழியத்திற்காக விதைக்க வேண்டும், எதை நான் ஏழைகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று கேளுங்கள். Have you consulted God when it comes to the resources, time, treasure, talent? எப்படி பயன்படுத்தணும்? அவர் தான் ஓனர், நீங்கள் ஸ்டியூவர்ட் தான், உக்ரானக்காரர்கள் தான். ஆமேன். அநேக நேரத்தில் எங்கள் ஊழியத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுவார், நீ இந்த ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர், எங்கள் ஊழியத்திற்கே ஏராளமான தேவைகள் இருக்கிறதே, மாதம் மாதம் மிஷினரிகளுக்கான சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுக்க முடியாமல் தவிக்கிறோமே, ஒவ்வொரு மாதமும் போராட்டமாக இருக்கிறதே, எப்படி ஆண்டவரே என்ற எண்ணம் வரும். ஆனால் ஆண்டவர் ஒரு லீடிங் கொடுக்கிறார்னா, நாம் அதை செய்யும் பொழுது என்ன ஆகும் என்றால், அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணும் பொழுது தான் ஆண்டவரும் அவருடைய ரிசோர்ஸஸை ரிலீஸ் பண்ணுகிறதை ஏராளமான முறை நாங்கள் பார்த்துருக்கிறோம். We've seen that again and again and again. He is a faithful God. அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, அவர் நடத்துதல் படி செய்யும் பொழுது, அவருடைய பிரின்சிபிள்ஸ் படி செய்யும் பொழுது ஆசீர்வாதங்கள் வருகிறது. சில நேரத்தில் ஊழியத்தில் பற்றாக்குறை நெருக்கடி இருக்கும். ஆண்டு சமூகத்தில் போய் ஜெபிக்க போவோம், ஆண்டவரே இந்த தேவைகள் இருக்கிறதே, இந்த மந்த்லி பில்ஸு ஆண்டவரே கட்ட வேண்டியது இருக்கிறதே, இத்தனை மிஷினரிகள் இருக்கிறார்களே, இத்தனை ஆண்டவர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதே, இத்தனை காரியங்களை இந்த மாதத்திற்குள்ளே நாங்கள் செலுத்த வேண்டுமே என்று ஜெபிக்கும் பொழுது, பற்றாக்குறைக்காக ஜெபிக்க போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு லீடிங் கொடுப்பார், இந்த ஊழியத்திற்காக நீ விதைக்கணும்னு. நமக்கு எப்படி இருக்கும்னா, இதுவே பத்தாவது இந்த பட்ஜெட்டு என்று நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த நேரத்தில் நீ இதை ரிலீஸ் பண்ணு. அந்த நேரங்களிலெல்லாம் நான் சாட்சியாக சொல்ல முடியும், ரிலீஸ் பண்ணுகிற நேரங்களிலெல்லாம் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மேட்ரு இல்லை இது. டோன்ட் ஹியர் மீ ராங். ஆண்டவருக்கு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு லம்பாக கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு குறுக்கு வழி காரியத்தை நான் சொல்லவில்லை என்பதை நான் அடித்து சொல்லிக் கொள்ளுகிறேன். வாட் ஐ எம் சேயிங் இஸ், கன்சல்ட் காட், தேவனிடத்திலே விசாரித்து நீங்கள் செய்யுங்கள் என்பதுதான் என்னுடைய அறைகூவல். ஆமேன். காட் பிளஸ் யூ அண்ட் கீப் யூ பிளஸ்ஸிங். ஆரம்பத்தில் சொன்னேன், நான் இன்னைக்கு உங்களோடு கூட வேற ஒரு செய்தி தான் பேசணும்னு நான் நினச்சி ஆரம்பித்தேன். ஆனால் காட் பிளஸ் யூன்னு சொல்லும் பொழுது அப்படியே அது இல்லையே, இன்னும் கொஞ்சம் சொல்லணுமே நீ என்ற ஒரு உந்துதல் வந்தது. ஆசீர்வாத வாய்க்காலாகவும் நீ இருப்பாய். ஐ வில் பிளஸ் யூ அண்ட் மேக் யூ அ பிளஸ்ஸிங். ஆபிரகாமை ஆண்டவர் இந்த டாப் லைன் பிளஸ்ஸிங்கை மட்டும் கொடுக்கல, பாட்டம் லைன் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்தார். மேல்நிலை ஆசீர்வாதத்தை மட்டும் நாம் கேட்போம், ஆனால் கீழ்நிலை உத்தரவாதம் ஒன்று இருக்கிறதே, அதை பொதுவாக நாம் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. பிரியமானவர்களே, லெட் மீ சேலஞ்ச் யூ ஈவன் இன் திஸ் எபிசோட், ஆண்டவருக்காக நீங்கள் எந்த அளவிற்கு அவருடைய ராஜ்யத்திற்காக விதைக்கிறீர்கள், ஏழைகளுக்காக எவ்வளவு நீங்கள் கொடுக்கிறீர்கள். திருப்பி கொடுக்கிற ஆட்களுக்கு கொடுக்கிறதை நான் சொல்லவில்லை, ஏழைகளுக்கு திரும்பி உங்களுக்கு செலுத்த முடியாது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆண்டவர் ஏவுகிறாரா, அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கிறதா, ஆண்டவரே நான் எவ்வளவு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு குடும்பத்திற்காக என்று நான் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு செலவு செய்ய முடியுமா? தட் இஸ் குட் ஸ்டியூவர்ட்ஷிப். அப்படின்னா ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டார்னா, டோன்ட் யூ ட்ரஸ்ட் காட், டோன்ட் யூ ட்ரஸ்ட் காட். அவர் எடுக்கிறவரா கொடுக்கிறவரா? நோ ஒன் கேன் அவுட் கிவ் காட். லெட் மீ டெல் தட் டு யூ. போட்டை கொடுத்தார் பீட்டர் இயேசுவுக்கு, வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை ஆண்டவர் கொடுத்தார். சாரி பார்த்து விதவை கொஞ்சத்தை அவள் அங்கே ஊழியக்காரனுக்கென்று கொடுத்த பொழுது, பஞ்சகாலமெல்லாம் அவள் சாப்பிட்டு சாகலாம் என்று இருந்தவளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லையா? The Lord will bless us if we go by the leading of the Spirit. Amen. ஒரு முறை இப்படித்தான் ஊழியத்தில் வெளிதேசத்திலே பிரசங்கித்து நான் திரும்பி வரும்பொழுது,
விமானத்தில் வரும்பொழுது மலேசியாவில் ஒரு 3 வாரம் இருக்கும், ஊழியம் செய்துவிட்டு திரும்பி வருகிறேன். ஊழியத்தில் ஏராளமான தேவைகள். ஆண்டவரே, இப்பொழுது இந்த காணிக்கை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் தேவைகளுக்கே இது பத்தாது என்று நான் ஃப்ளைட்டில் வரும்பொழுது ஜெபித்து வருகிறேன். சரி ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் பிரசங்கிக்கிற பிரகாரம் இதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த யூத் வித் மிஷன் என்று இருக்கிற ஒரு ஊழியத்தில் 4 தம்பிமாருங்க அங்கே இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு எந்த இன்கமும் கிடையாது, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இப்போ நீ போய் இதை அப்படியே கொடுத்து அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்க சொல்லுன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே, உண்மையாவா என்று எண்ணம் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது நன்றாக தெரிகிறது. நேராக வந்தேன், அந்த பணத்தை மாற்றி நேராக போயிட்டு இந்த 4 பசங்க தங்கியிருக்கிற ரூமில் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு, திஸ் இஸ் ஃபார் யூ, காட் டோல் மீ டு கிவ் இட் டு யூ என்று கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்படி பல முறை நான் செய்திருக்கிறேன். என்னுடைய தேவைகளோ, என் குடும்பத்தின் தேவைகளோ, ஊழியத்தின் தேவைகளோ, தரிசனத்தின் தேவைகளோ என்னவென்று ஆண்டவர் அறிந்து அழகாக நடத்தி வருகிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். The Lord will take care of you, but you be obedient to God. ஆமேன். இன்றைக்கு இந்த காரியம் பேச வேண்டும் என்று நினைத்தே வரவில்லை, ஆனால் இப்படி பேசும்படியாக ஒரு உந்துதல் வந்தபடினாலே பேசியிருக்கிறேன். ஐம் ஷுவர் காட் ஹேஸ் பிளஸ்ட் யூ. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். We are stewards, not owners of what you have entrusted to us. நாங்கள் உக்ரானக்காரர்கள், சொந்தக்காரர்கள் அல்ல. இந்த அடிப்படை தெளிவு, கிளாரிட்டி, த பிரின்சிபல் ஆஃப் ஸ்டியூவர்ட்ஷிப் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. அடுத்த நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.